ஸோ கட்டாய திருமணம் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம நாட்டில் அதிகமாக நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன அதனால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் என்ன அப்படிங்கிறது நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு விஷயந்தான் இப்படி நடந்திருக்கு திருமணமாகி இருபது நாள்லேயே மனைவி கணவனுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த ஆடியோவை கேட்டுட்டு கணவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவரோட உயிரும் வழியாக இருபத்தாறு வயசான வேல்முருகன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் இவருக்கு இருபத்தி மூணு வயசான ராஜஸ்ரீ அப்படிங்கிறவங்களுக்கு இருபது நாளைக்கு முன்னாடி தான் திருமணம் நடந்துச்சு வழக்கமா வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பிய வேல்முருகன் வீட்டில் மனைவி இல்லாத கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா அவருடைய மொபைலுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ அவருடைய மனைவி கிட்ட இருந்து வந்திருக்கு அந்த ஆடியோவில் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை நான் விரும்பிய வாழ்க்கையை நானே தேடிக்க போகிறேன் யார் என்னை இருக்க வேணாம் அப்படின்னு அந்த ஆடியோவில் இருந்துச்சு இதை கேட்ட அதிர்ச்சி அடைந்த வேல்முருகன் பதத்தை உடைஞ்சு போலீஸில் வந்து புகார் கொடுத்துருக்காரு வேல்முருகன் கொடுத்த புகார் பேரில் போலீஸ் விசாரணை செஞ்சிருக்காங்க வேல்முருகனோட மனைவி ராஜஸ்ரீ தன்னுடைய வீட்டு அருகே இருந்த சந்தோஷ் அப்படிங்கிற இளைஞனோட ஓடி இருக்கிறது தெரிய வந்துடுச்சு ராஜஸ்ரீக்கும் சந்தோஷ் என்பவருக்கும் திருமணத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேர்த்துக்கும் தொடர்பு இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருந்திருக்கு இந்த தகவலை அறிஞ்ச சந்தோஷ் தந்தை தன்னுடைய மகன் இப்படி செஞ்சுட்டானே அப்படிங்கிற விரக்தியில் விஷம் குடித்து தற்கொலை செஞ்சுட்ருக்காரு இது தொடர்பாக போலீஸ் ராஜஸ்ரீ மற்றும் சந்தோஷ் ரெண்டு பேர்த்தையும் வலை வீசி தேடிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இதனால் ஒரு குடும்பமே வந்து செறிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணோட மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காமல் பொண்ணுக்கு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து தேவையில்லாத ஒரு உயிர் பலி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஒரு பொண்ணுடைய அபிப்பிராயத்தை கேட்குறது அப்படிங்கிறது ஒரு திருமண வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது இப்போ பெற்றவங்க முடிவு பண்ணால் போதும் நீங்கள் வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கட்டாய திருமணம் பண்ணி வச்சால் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதே மாதிரி நியூஸ் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தமிழ் வரலி யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணுங்க